கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கத்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 4:9. அதில் முதலாவது வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்கிறார் என்னென்னா, நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது, பரம அழைப்பின் பந்தய பொருள் இருக்குது. இயேசு வரப்போகிறார், நாம் மறுரூபம் அடைந்து மகிமையின் சரீரத்தை அடையப் போகிறோம். அதுதான் நம்முடைய பந்தய பொருள். ஆதலால் அதை நோக்கி நம்ம லக்கை நோக்கி நம்ம தொடர்கிற இந்த ஓட்டத்தில் நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி, என்ன மாதிரி நிலைத்திருக்கணும், எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை தேறினவர்களுடைய சிந்தை என்று ஒரு பட்டியலை இடுகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, அந்த பரம அழைப்பை நோக்கி கொண்டு ஓடுகிறவர்களாய் அந்த சிந்தியாக இருக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அடைந்தாயிற்று என்ற எண்ணம் இல்லாமல் இன்னும் நான் அடைய வேண்டும், தேறினவனாக முயற வேண்டும் என்ற வளர்ச்சியை உடைய சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு மேன்மையாக மகிமையாக தோன்றுகிற காரியங்கள்லாம் குப்பையாக எண்ணிக்கொண்டு நமக்கு மேன்மை என்னன்னா அவரை அறிகிற அறிவு, அவருடைய வல்லமை அறிய வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் என்று அவரை அறிகிற அறிவில் அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு தான் நமக்கு மேன்மையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்ற. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்ற காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி நிலைத்திருக்கணும் இந்தபடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அந்த லிஸ்ட்ல ரெண்டு காரியங்கள், 4 நம்மளுக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஒரு வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 5 ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஏன் நிலைத்திருக்குன்னா, இயேசு வரப்போகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அங்கேருந்து இப்போ நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வருவதற்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது நம்ம மறுரூபம் அடைந்து மகிமையின் சரீரத்தை அடைவோம், நம்முடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம். அதனால நீங்கள் இப்படி கர்த்தருக்குள் நிலைத்திருங்க அவர் சொல்கிறாரு. அப்படி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களுடைய ரெண்டு குணாதிசயங்கள், ஒன்று வந்து எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பார்கள். ரெண்டாவது குணாதிசயம், அவங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும். இப்படி நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, காரணம் என்ன, ஏன்னா இயேசு சீக்கிரம் வருகிறார், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்க, அங்கேருந்து இயேசு வரப்போகிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனால் ஏதோ தொலைதூரத்தில் இருக்கிறது மாதிரி நீங்கள் வாழ்ந்துடாதீங்க. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதனால் இந்தபடி நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற எண்ணத்தோடு வாழ்கிறீங்கன்னா ரெண்டு குணாதிசயங்கள் உங்களுக்காக காணப்படும். என்ன? ஒன்று, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்ற தலைப்பில் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே எம்ஃபோசிஸ் என்னென்னா, கர்த்தருக்குள், உலகத்தில் உள்ள சந்தோஷத்தை குறித்து பேசலை, கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருப்போம். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற காரியம் என்னன்னா, அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார், எனக்கு ஒரு பரிசு கிடைக்க போது நான் அவரை போல மாறப்போகிறேன், அவரோடு நித்திய காலமாய் வாழப்போகிறேன் என்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்திலே நீங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது? கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம் இருக்கிறதா, இல்லைன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான் இருக்கிறதா? அதை குறித்து தான் அவர் எச்சரிக்கையாக முந்தின வசன அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். நீங்கள் பூமிக்குரியவைகளையே சிந்திக்கிறவங்களா இருக்காதீங்க. உங்கள் சிந்தனை எப்பவுமே நம்முடைய பந்தய பொருள் மேலே இருக்கணும். பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி ஓடணும். நமக்கு ஒரு லக்கு இருக்குது, அதை நான் நோக்கி ஓடுறேன். அந்த லக்கை நான் அடையும் போது கர்த்தர் இயேசு
வரும்போது எனக்கு அந்த பந்தய பொருளை கொடுக்க போறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எப்போ சந்தோஷமா இருக்க முடியும்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசித்தபடி 3:13-14 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த சிந்தையாய் இருக்கும்போது மாத்திரம்தான் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்கணும்னா எப்போ முடியும்னா, ஒன்று நான் பழச மறக்கக்கூடியவனாக இருக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பழைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளையோ அல்லது பழைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிகளையோ பிடித்து கொண்டே அதன் மேலே சிந்தையுடையவர்களாகவே இருக்கிறீங்க. அப்படியல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், பழையவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறவர்களாக. ரெண்டு காரியம் இருக்கு, பழச மறக்கிறது ஒரு காரியம், முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறது ஒரு காரியம். பழச மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதோடு நின்றக்கூடாது. பழச மறந்தவர்கள் உங்கள் ஃபோக்கஸ் முன்னால் இருக்குதா அப்படின்னு, பழசெல்லாம் மறந்துட்டேங்க எனக்கு அதில் பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி வாழுவது சாத்தியமற்ற ஒரு காரியம். ஏன்னா மைண்ட் எது மேலேயாவது ஃபோக்கஸ்டாக இருக்கும், நம்ம மைண்ட் ஏதாவது ஒன்று ஆக்கியபை பண்ணிட்டு இருக்கும். நம்ம மைண்டு ஃப்யூச்சரை குறித்து இல்லைன்னா நம்ம மைண்டு ப்ரெசென்ட்டு இல்லைன்னா பாஸ்ட் மேலேயே இருக்கும். அதுக்கு பவுல் சொல்கிறாரு, பழச மறந்துடுங்க, ஃபோக்கஸ் அதனால் உங்கள் மைண்டை வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க விட்டுறாதீங்க, உங்கள் மைண்டை ஃபோக்கஸ்டாக எதிர்காலத்து மேலே வச்சுருங்க. உங்கள் மைண்டு எதிர்காலத்து மேலே நீங்கள் வச்சுருந்தா தான் பழச மறக்க முடியும். நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த காரியங்கள்லேயே சிந்தையிலே நீங்கள் மூழ்கி போயிட மாட்டீங்க. உங்கள் மைண்ட் எல்லாமே ஃபோக்கஸ்டு ஃப்யூச்சர் மேலே இருக்கும். எந்த ஃப்யூச்சர் குறித்து அவர் பேசுகிறாருன்னா 3:21 இப்போ வாசித்தபடியே, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்போ மறுரூபப்படுத்துவார்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது மறுரூபப்படுத்துவார். இயேசுவோட வருகை இருக்கு, என்னுடைய அற்பமான இந்த சரீரம் மகிமையான சரீரமாக மறுரூபமாக்கப்படும், அதை நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால், இந்த வசனத்தின்படியாக நாம் பழச மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். ஃபியூச்சர்னா எந்த ஃபியூச்சர்? இயேசு வரப்போகிறார் என்ற ஃபியூச்சர். அடுத்த 1 வருஷத்துக்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு பிளான் போடுறது ரைட்டு தான். ஆனால் அந்த பிளானில் நீங்கள் உங்கள் எட்டர்னல் ஃப்யூச்சரை மறந்துடக்கூடாது. நித்திய எதிர்காலம், நித்திய வாழ்க்கையை குறித்து மறந்துடக்கூடாது. அதை மையமாக வச்சு நீங்கள் போடுற பிளான்லாம் இருக்கும். நீங்கள் அதை மையமாக உங்களுக்கு வைக்காமல் நீங்கள் போடுற பிளான் பூமி கடத்தவைகளாக மாறிவிடும். பரலோக சிந்தையுடையவர்களாக உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் பிளான் பண்ணலாம். தேவன் தான் திட்டங்களை கொடுக்குறார், விருப்பத்தை கொடுக்குறார், செயலை செய்கையும் கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கணும், இது தேவன் கொடுத்த திட்டம்தான் செய்கை தான் அப்படின்னா உங்கள் கோலு இயேசுவின் வருகையாக இருக்கும். இயேசுவின் வருகையை நீங்கள் மையமாய் வைத்து அந்த சிந்தையாய் நீங்கள் இல்லாமல் போடுகிற திட்டங்கள் பூமி கடத்தவிகளாய் மாறிவிடும். எச்சரிக்கையாயிருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும்னா நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக காணப்படணும். கர்த்தருக்குள் எப்பொழுது நான் எப்போ சந்தோஷமாக காணப்படுவேன்னா, என் சிந்தை இயேசு வருகிறார் என்ற சிந்தையுடையவர்களாக இருக்கும்போது தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். மற்றபடி என்னுடைய சிந்தை பின்னானவைகளை நோக்கி கொண்டிருக்கும், இல்லை நிகழ்காலத்தை நோக்கி கொண்டு, இல்லைனா பூமி கடத்து காரியங்களாகவே இருக்கும். அப்படி இல்லை, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் என்னன்னா, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும்னா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, அது எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். ஒரு வாட்டி சொல்ல, ரெண்டு வாட்டி சொல்றேன், திரும்ப சொல்றேன்,
எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா கர்த்தருக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷம் இருக்குன்னா அவங்க ஃபோக்கஸ் ஃபியூச்சர் அவருடைய வருகை மேல இருக்கும். அப்போதான் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறீங்க. இன்னொரு காரியம் என்னத்தை நம்ம நோக்கி கொண்டிருக்கணும்னா, என்னோட சிந்தை வந்து அந்த 20வது வசனத்திலே சொல்கிறார், 3வது அதிகாரம் 20வது வசனம், என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ற சிந்தை இருக்கும். அப்போதான் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கொண்டு இருக்கணும். முன்னானவைகள் எதை நோக்கி கொண்டு இருக்கிறேன்னா, இயேசுவின் வருகை ஒரு நாள் இருக்க போது அப்பொழுது நான் மறுரூபம் ஆவேன் என்ற சிந்தை எனக்கு இருக்கும். ரெண்டாவது என்னத்தை நான் நோக்கி கொண்டு இருக்கணும்னா அப்படின்னா, என் மைண்ட் செட், இது என் சொந்த இடம் இல்லை, என்னுடைய குடியுரிமை, என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய சிட்டிசன்ஷிப் பரலோகம். பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறவனா இல்லை, என் சொந்த நாடு பரலோகம், அந்த எண்ணம் முடியவனா நான் வாழணும். நான் இங்கே ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். கர்த்தர் என்னை கொண்டு சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை இந்த இடத்துல பூமியில் வைத்திருக்கிறார். அந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்காக நான் பூமியில் இருக்கிறேன். என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அங்கேருந்து இயேசு வரும்போது என்னுடைய அசைன்மெண்ட் முடிஞ்சிடும். இல்லைன்னா என்னுடைய மரணம் அதுக்கு முன்பாக நினைஞ்சா என்னுடைய அசைன்மெண்ட் முடியுது. நான் அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சு என்னுடைய குடியிருப்பு பூமிக்குரியது அல்ல பரலோகத்துக்குரியது என்பதை சிந்தையுடையவனாக நான் வாழ்ந்தால்தான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும்னா, முன்னால என்ன இருக்குன்னா, கர்த்தர் எனக்காக என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு, அப்ப நான் இங்க எதுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, அதை நாம நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன், என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவன் என்ற சிந்தையோடு நான் வாழ்கிறவனா இருப்பேன். அந்த சிந்தையோடு வாழ்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்தை தேடி நீங்க எங்கேயெல்லாம் அலைந்து கொண்டிருக்கலாம், என்னென்ன காரியங்கள், ஃபார்முலாலாம் நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு. ஆனா ஃபார்முலா என்னன்னா, உங்க சிந்தை இயேசுவின் வருகையை நோக்கி கொண்டிருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, உங்க சிந்தை, என்னுடைய குடியிருப்பு இங்க இல்லை பரலோகத்தில் இருக்கு, அப்ப நான் இங்க எதுக்கு இருக்கேன் என்ற தெளிவோடு நாம் வாழ்கிறவர்களா, அந்த தெளிவு இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. தேவன் உங்களை எதற்காக பிடித்திருக்கிறார் என்ற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். அந்த எதுக்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்ற வாஞ்சையுடையவர்கள் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது தான் நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதற்கான ப்ரூஃப். நீங்க கர்த்தருக்குள்ளாக இருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவங்க எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சிந்தை எப்பவுமே இயேசுவின் வருகையை, வாஞ்சி இயேசுவின் வருகையா இருக்கும். அவங்க சிந்தையெல்லாம், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, நான் இந்த அசைன்மெண்ட் சீக்கிரமா முடிஞ்சு அவர் வர்றதுக்காக நான் எப்படியாவது போகணும், இந்த அதுக்குள்ள அசைன்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுவாங்க. அவங்க டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் எல்லாம் அதுல இருக்கும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்களா? உங்க சந்தோஷம் எப்படி இருக்கிறது? அநித்தியமான இந்த காரியங்களை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? இல்லைன்னா, என்னுடைய சந்தோஷம் இயேசு வரப்போகிறார், என்னுடைய அசைன்மெண்ட் நான் சீக்கிரம் முடிச்சு அவரோடு நான் போய் நான் நித்திய காலமாய் வாழப்போகிறேன், இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டவர்களா, என்னுடைய அசைன்மெண்ட் எப்போ முடிக்கணும்னு அந்த அதன் மேல் சிந்தையுடையவர்களாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்படி செயல்படுகிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் 1000 இருந்தும் தேவன் என்னை எதற்காக பிடித்தார் என்ற தெளிவு இல்லாதவர்களுக்கு அந்த கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிற சந்தோஷம் இஸ் அ க்வெஸ்சன் மார்க், ஒரு கேள்விக்குறி தான். கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தேவன் என்னை எதற்காக பிடித்தார் என்ற தெளிவு இல்லாதவர்கள் எங்கோ ஒரு முரண்பாடு இருக்கு, சாத்தியமற்ற ஒரு காரியம். உங்களுக்கு அந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், நித்திய சந்தோஷம் வேணும்னா, பூமியில தேவன் எதற்காக உங்களை பிடித்தார் என்ற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். அந்த தெளிவுடையவர்களாய் நீங்கள் பூமியில வாழும்போது மாத்திரமே அந்த தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்கிறவர்கள் சந்தோஷமா இருக்க முடியும். நான் சொல்லுகிற சந்தோஷம் கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிற சந்தோஷம்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அந்த சந்தோஷம் ஆரம்பத்தில் இருந்துச்சுங்க, இப்போ போயிடுச்சுன்னு இல்லை. நீங்கள் அந்த ட்ராக்ல திரும்ப வரணும். ட்ராக்ல திரும்ப ஏன் இப்போ வரலன்னா உங்கள் சிந்தை மாறி போயிடுச்சு. என்னுடைய குடியிருப்பு பூமி என்று நினைப்பு வந்திருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய குடியிருப்பு பரலோகம் என்பதை மறந்திருக்கலாம். பரலோகத்தின் சிந்தை வந்திருந்தால் மாத்திரமே, அவர் வரப்போகிறார் என்ற எண்ணம் இருக்கும்போது மாத்திரம்தான் நீங்கள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை சித்தத்தை செய்கிறவர்களாய் நிறைவேற்ற தீவிரிக்கிறவர்களாக இருப்பீங்க. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் காணப்படும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதற்கான ப்ரூஃப். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால அவருக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதற்கு நீங்களே சொல்லலாம். உங்களுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிற சந்தோஷம் இருக்கிறதா இல்லையா. ரெண்டாவதாக தொடர்ந்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் என்பது ஒரு அடையாளமா இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்பது மனுஷருக்கும் தெரியணுமா? மனுஷருக்கு எப்படி தெரியும்னா, அந்த வசனத்தில் சொல்லுகிறார் 5வது வசனத்தில், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம் எப்போ எல்லாருக்கும் எப்போ எப்படி தெரியும்? உங்க வாயின் வார்த்தைகளில் தெரியும், நீங்க நடக்கிற நடக்கையில தெரியும். எப்படி அச்சீவ் பண்ணுறது சாந்த குணம் உள்ள? மோசே பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் காட்டிலும் சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். பொறுமை, பொறுமைனா ரொம்ப என்ன சொன்னாலும் கேட்க ஒரு சொரணையே இல்லாம அமைதியா இருக்கிறது குறித்து சொல்லலை. 1000 என்ன சொன்னாலும் தேவன் எதுக்காக அழைத்தார், என்ன நோக்கம் என்று அதற்காக காத்திருந்து அதை நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுகிற அந்த உறுதியை தான் பொறுமை என்று காணுவோம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் அவ்வளவு முறுமுறுத்து எதிர்த்து பேசினாலும் எப்படியாவது காணான் வரைக்கும் போகணும் என்று சொல்லி சகித்து கொண்டு அந்த லக்கை நோக்கி இந்த ஜனங்களை வழி நடத்துகிற அந்த பக்குவத்தை பொறுமை என்று சொல்லலாம். சாந்த குணம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். நான் சாந்த குணம் உள்ளவன் என்பது என் பேச்சு, என் நடவடிக்கைகள், என்னுடைய லக்கு, என்னுடைய நோக்கம், என்னுடைய செயல்பாடு, என் வாழ்க்கை முறையில் காணப்படணும். அப்படின்னா என்ன செய்யணும் என்பதையும் அவர் சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் சிந்தையானது கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால்தான் நீங்கள் தேவ சமாதானம் உடையவர்களாக வாழ முடியும். தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். எந்த சமாதானம்? எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தைகளில் இருக்கும்போது மாத்திரம்தான் நீங்கள் சாந்த குணம் மற்ற மனுஷங்களுக்குள்ளாக காணப்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னாக எரிச்சல் உள்ளவர்களாக, பதற்றப்படுகிறவர்களாக, மாம்ச வைராக்கியத்தை காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ளாக தேவ சமாதானம் இல்லை. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலையும் உங்கள் சிந்தையிலையும் காணப்படுகிறதா இருந்தால் நீங்கள் அந்த சமாதானம் உள்ளே இருக்கிற சமாதானம் வெளியில் காணப்படும். உங்கள் சாந்த குணம் மனுஷர்களுக்கு முன்பாக காணப்படும். மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் சாந்த குணம் காணப்பட வேண்டும். ப்ரூஃப் என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறீர்களுக்கு ப்ரூஃப் என்னங்க? நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், என் சாந்த குணம் மற்ற மனுஷர்கள் முன்பாக காணப்படுகிறது. எப்போ நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்க முடியும்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, இயேசுவின் வருகையை குறித்தும் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அந்த சிந்தையோடு நான் வாழுகிறவனா இருப்பேன். தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தில் காணப்படணும்.
தேவ சமாதானம் எப்போ காணப்படும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் பதில் சொல்கிறார். ரெண்டு காரியம் ஆறாம் வசனத்தில் ரெண்டு காரியங்களை சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலைப்படுறது நிப்பாட்டணும். கவலைப்படுறது எதை காண்பிக்கிறதுனா, நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து இதை நான் செய்து முடிக்க வேண்டும் இல்லைன்னா எனக்கு தெரிய என்னுடைய பலத்தினாலோ பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு கொள்கிறீர்கள். அப்படி அல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாறு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் இன்னும் இந்த காரியம் வாய்க்க செய்வதற்கு நான் பொறுப்பு, நான் என்னுடைய முயற்சி, என்னுடைய பிரயாசம், என்னுடைய பக்தி அப்படின்னு சொல்லி, என்னுடைய அறிவு, என்னுடைய பேச்சாற்றல், என்னுடைய சாதுரியம் என்று நான் என்ற எண்ணத்தில் இருக்கிற போது தான் உங்களுக்கு அதை குறித்ததான ஒரு பதற்றம் உண்டாகும், ஒரு கவலை உண்டாகும். ஏன்னா அதை சக்சஸ் பண்ண வேண்டிய பாரம் உங்கள் மேலே இருக்கு. ஒரு காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்பதற்கான பாரத்தை நீங்கள் உங்கள் சிந்தனைகளிலே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறபடினால, இதை எப்படி சாதிக்க போகிறனோ, இதை சாதிப்பேனோ மாட்டேனோ, காரியம் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்ற பாரத்தை நீங்கள் வைத்திருக்கிறபடினால நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா இருந்தால், பாரம் அற்றவர்கள் சமாதானத்தோடு இருப்பாங்க. இது கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் காரியத்தை நேர வாய்க்க செய்வார். அதனால தான் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, கொடுத்துடணும், சொல்லிட்டு அதோடு நிற்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் பண்ணுறேன்ட்டு, அதுக்கு தான் தொடர்ந்து வசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு ஃப்ரேஸ் எம்பசைஸ் பண்ணுகிறார், நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சும்மா இருக்காத, சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அவர்கிட்ட சொல்லு இருக்க போகும்போதே நீ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். கொடுத்துட்டு ஆண்டவரே நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்கன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே காரியத்தை 100 வாட்டி 100 நாள் 1000 நாள் அதே காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கானோ, அப்போமே அவனுக்கு என்னன்னா கர்த்தர் இந்த காரியத்தை செய்து விட்டார் என்ற எண்ணம் இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. உன் வழியை கர்த்தர் இடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அந்த நம்பிக்கை இருக்கணும், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தர் வாய்க்க செய்ய முடியும். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நீங்கள் சும்மா அமைதியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய கிரியை எங்கே இருக்கணும்னா அவரை நீங்கள் நம்புகிறவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய கிரியை. அந்த கிரியை இல்லாத போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வது கூடாத காரியம். நீங்கள் சொல்லியிருக்கலாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் எதுவுமே செய்யலாண்டவரே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் இன்னும் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை இந்த கிரியை மனக்கிரியை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள். அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட ஒப்புவிக்கணும், அவர்கிட்ட ஒப்புவிச்சுட்டு அவர் அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார்கள் என்று இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லப்படுகிறது. யார் விசுவாசமும் பொறுமையும் இருக்கிறாங்களோ அவங்க சுதந்திரிப்பாங்க. விசுவாசமும் பொறுமை இல்லாதவர்கள் 1000 தேவனோடு உறவு இருந்தாலும், அவங்களோட பேசினாலும், தேவன் அவர்களோடு பேசினாலும், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரிக்க போகிறதில்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பது எப்போ தெரியும்னா, உங்கள் சாந்த குணம் மனுஷருக்கு தெரியும். மனுஷருக்கு தெரிகிற அளவுக்கு உங்கள் சாந்த குணம் எப்போ இருக்க முடியும்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்கணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே எப்போ தேவ சமாதானம் இருக்கும்னா, நீங்கள் அந்த காரியத்தை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அல்லது காரியங்களை குறித்து நீங்கள் பாரத்தை சுமந்து கொள்ளாமல் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தவர்களாய், அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் சமாதானமுடையவர்களாய் நிம்மதியாய் வாழ்வீர்கள். நிம்மதியாக நீங்கள் வாழ்ந்து அவர்கள்னால் முதல்ல அவங்கள தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துறதோடு நிப்பாட்டிடாதீங்க, அவர்கிட்ட கொடுத்துடணும். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு நெய் நெய்ன்னு இருக்கக்கூடாது. கொடுத்துட்டீங்களா அவர் பார்த்துப்பார் என்ற நம்பிக்கை இருக்கணும், அப்போ தான் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது விதை விதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு வளர்ந்துச்சான்னு திரும்ப திரும்ப செடியை எடுத்து பார்க்குற மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் அதே பெட்டிஷனை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கு.
இந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற காரியம் இருக்கும்போது திரும்ப திரும்ப அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் இங்க பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும், உங்க ஜபத்தில் என்ன இருக்குன்னா தேங்க்யூ இருக்கணும், தேங்க்யூ ப்ரேயர் சொல்லிட்டே இருங்க. ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அதோடு கூட அந்த ஜபத்தில் என்ன இருக்கணும்னா தேங்க்யூ இருக்கணும். தேங்க்யூ ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். தேங்க்யூ எப்போ வரும், நீங்கள் அதை குறித்து கவலைப்படலை அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ. ஏன் கவலைப்பட மாட்டீங்கன்னா நீங்கள் நம்புறீங்க, கர்த்தர் இதை எனக்கு செய்து முடித்தார், செய்து விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கு. செய்து முடித்துட்டார் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் அது பேர் விசுவாசம். செய்வார் என்பா அது வெறும் ஹோப், நம்பிக்கை. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் பேர் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் கர்த்தர் முடித்து விட்டார் என்றதுக்காக தேங்க்யூ சொல்லிக்கிட்டு அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் விசுவாசிக்கிறது உங்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். நீங்கள் சந்தோஷமும் சமாதானமாக இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. சொல்கிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த சமாதானம் கொடுக்கிற தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளாக காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், தொடர்ந்து அவர் சொல்றார், சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். 9வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ளாக இருந்து, உங்களோடு இருந்து, உங்கள் சிந்தை இருதயம் அவருக்குள்ளாக காணப்பட வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும்னா அவர் சொல்லுகிற காரியம், உங்கள் மைண்டில் நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள் எது எப்படி இருக்கணும்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதை தான் நீங்கள் சிந்தனையை நிரப்பியிருக்கணும். இதையே சிந்தித்து கொண்டிருங்கள், அதோடு நின்றக்கூடாது. அடுத்த காரியம் சொல்லுங்கள், நீங்கள் கேட்டு, நான் சொன்னேன்ல இந்தந்த காரியங்கள் லிஸ்ட்டு போட்டு, நீங்கள் என்கிட்ட பார்த்துருக்கீங்க, கேட்டுருக்கிறீங்க, இவைகளையே செய்கிறவர்களாக இருக்கு. நம்முடைய எண்ணம் எதுவோ அப்படிதான் என்னுடைய வார்த்தைகள் இருக்கும், என்னுடைய செய்கை இருக்கும். என்னுடைய எண்ணம் நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு மாத்திரம் நிப்பாட்டிடாதீங்க. உங்க மைண்டை ஃபுல்லா நீங்க நிரப்புறது எதனால நிரப்புறீங்க? ஏன்னா உங்க செய்கை முக்கியம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவர் பார்த்துக்கொள்வான்னு சொல்லிட்டு நின்றக்கூடாது. அந்த ஜெபத்தோடு கூடிய விசுவாசத்தோடு கூடிய கிரியையும் உங்க வாழ்க்கையில காணப்படணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்து விட்டார் என்ன அப்படின்னு நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு செயல்படுகிற வாழ்க்கை கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். அப்போ தானே மனுஷருக்கு தெரியப்படும். கிரியைகள் காணப்படணும்னா என் மைண்டை எதனால நான் நிரப்பியிருக்கேன்? இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு, இந்த லிஸ்ட்டுனால நான் நிரப்பி இருக்கும்போது, அதையே நான் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது, அதை நான் செயல்படுத்துகிறவனா இருப்பேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய செய்யை எதை காமிக்குதுன்னா, என் மைண்டு எதை ஆக்கியபை பண்ணியிருக்கிறது என்பதை காமிக்குது. என்னுடைய வாயின் வார்த்தைகள்ல, என்னுடைய செய்கையிலே பதற்றம் காணப்படுது, எரிச்சல் காணப்படுது, கோபம் காணப்படுது, விரக்தி காணப்படுதுன்னா என் மைண்டில் அது அப்படிப்பட்ட காரியங்கள் நிரம்பி இருக்கு. பவுல் சொல்றார், உன் மைண்டை நீ இதனால் நிரப்பு. ஒழுக்கமான காரியங்கள், உண்மையான காரியங்கள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதனால் நிரப்பி இருந்தால், அதையே சிந்தித்து கொண்டிருந்தால், அதையே நீங்கள் செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். அதையே செயல்படுத்தும் போது உங்கள் சாந்தம் மனுஷருக்கு முன்பாக காணப்படும். ஜபம் ஒரு காரியம் பகுதி. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் சும்மா சோம்பேறியா இருக்கிறத சொல்லலை, என்னுடைய கிரியைகளும் காணப்படும். என்னுடைய கிரியைகள் சாந்தத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அதற்காக என்னுடைய சிந்தனைகளை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். சிந்தனைகளில் நான் என்னத்தை ஃபீட் பண்ணுறேன், எங்கே அந்த ஃபீட்னா, நீங்கள் பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது, இதன் மூலயமாக தான் ஃபீட் பண்ணுறோம்.
என்னத்தை ஃபீட் பண்றீங்க உங்க மைண்டை, எதனால நிரப்பி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த டீச்சிங்லாம் சொல்றார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளே நீங்கள் நோக்கி ஓடுகிறவர்களாய் காணப்படும். உங்கள் சிந்தை எல்லாம் இயேசுவின் வருகையா இருக்கணும். பூமியில தேவன் எனக்காக என்ன அசைன்மெண்ட் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றணும் அப்படின்ற சிந்தையோடு வாழ்கிறவர்களா இருங்க. உங்க சாந்தம் மனுஷருக்கு தெரிந்திருக்கத்தக்கதாக உள்ளாக தேவ சமாதானம் காணப்படும். தேவ சமாதானம் காணப்படனா தேவன் உங்களோடு இருக்கணும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கணும். சமாதானத்தின் தேவன் எப்போ உங்களோடு இருப்பார்னா, உங்க சிந்தனைகளை நீங்கள் இப்படிப்பட்ட உண்மையான ஒழுக்கமான நீதி கற்பு அன்பு புண்ணியம் புகழ் போன்ற காரியங்களால் நீங்கள் நிரப்பி அதையே சிந்தித்து அதையே செய்கிறவர்களாக இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கும்போது உங்கள் சமாதானம் உங்கள் வெளிப்படையாய் சாந்த குணமாய் வெளியரங்கமாய் காணப்படும். எல்லா மனுஷருக்கும் காணப்படும். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர்களோடு சொல்லியிருக்கோம். ரெண்டு முக்கியமான காரியங்கள், நீங்க சந்தோஷமா இருக்கிறவர்களா காணப்படும். அழுது புலம்பிக் கொண்டு நான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறவர்களா இருக்கணும். நாம் சேவிக்கிறது ஜீவனுள்ள ஒரு தேவன், மரித்த தேவன் அல்ல. ராஜாதி ராஜாவாய் திரும்ப வரப்போகிற தேவன், அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய பிரதிநிதிகளாய் வாழ்கிற நாம் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறது கர்த்தருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அவருக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதா இருக்கு. இப்பா அழுது புலம்புற கூட்டம்ப்பா, இதுங்க இதுங்க கூடயா போய் சேரணும்னு சொல்லக்கூடாது. எப்படிப்பா உங்களுக்கு இப்படி சந்தோஷம் எப்பவுமே இருக்கு? எப்பப்பா எப்படிப்பா நீங்க எப்போ பார்த்தாலும் சமாதானம் சாந்த குணமாவே இருக்கீங்க? எங்களுக்கும் உங்களை போல மாற வேண்டும் என்ற ஆசை மற்றவர்களுக்கு உண்டாகத்தக்கதாக நீங்கள் இயேசுவின் பிரதிநிதியாக மாற வேண்டும். இயேசுவின் நாள் சமீபமாயிருக்கிறது என்ற எண்ணத்தோடு கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்களா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறேன். நண்பர்கள், அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். அவர்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கு முன்பாக காணப்பட என் தேவனாமே நீர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை நீர் நடத்துவீராக. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கியே ஓடுகிறவர்களாய் அவர்கள் வாழ்க்கை காணப்படட்டும். இந்த நாளிலிருந்து பழைய வாழ்க்கையின் கசப்புகள் தோல்விகள்லாம் மறந்து கர்த்தாவே பூமிக்கரிய சிந்தையுடையவர்களாய் அல்ல, பரலோகத்திலிருந்து இயேசு வரப்போகிறார் என்ற சிந்தனையுடையவர்களாக அவர்கள் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் பூமியிலே அவர்களை வைத்து செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாரத்தோடு அவர்கள் வாழ உதவி செய். ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன்தாமே அவர்களோடு இருப்பார். அவர்கள் இருதயங்களையும் கர்த்தாவே, அவள் சிந்தனைகளையும் கர்த்தாவே தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அவர்கள் குடும்பங்களிலே, உறவுகளிலே, வேலை ஸ்தலத்திலே, எல்லா இடங்களிலும் கர்த்தாவே தேவ சமாதானம் வெளிப்படட்டும். இவர்கள் சாந்த குணம் உடையவர்கள் என்று கர்த்தாவே மனுஷர் காணப்படத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக. தேவ சமாதானத்தை கூறுகிறேன். ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்து அவர்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய நாளுக்கென்று இவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட உதவிச்சு ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact, Jayaseelan Paul Ministries, contact number 9790752795. Mail ID wordofgod.paul@gmail.com. Jayaseelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.